தனி அடையாளம், தரமான படைப்புகள், தனித்துவமான வெளியீடுகள். இயக்குனர் என் லிங்குசாமி தன் சகோதரர் என் சுபாஷ் சந்திரபோஸுடன் இணைந்து உருவாக்கிய தமிழ் சினிமாவின் நம்பிக்கைக்குரிய தயாரிப்பு நிறுவனம் திருப்பதி பிரதர்ஸ். 2006 ஆண்டில் தீபாவளி திரைப்படம் மூலம் துவங்கிய இதன் வெற்றி பயணம் பையாப் வேட்டை கும்கி பட்டையை கிளப்பியது பட்டி தொட்டி எங்கும். வழக்கு எண் 18:9 அனைத்து தரப்பினராலும் பாராட்டுக்களை அள்ளி குவித்து தமிழில் சிறந்த படமாக தேசிய விருதையும் வென்றது. சமூக அக்கறையும் போராட்ட குணமும் கொண்ட ஒரு இளைஞனின் ஆவேசத்தை புதுமையான திரைக்கதையில் துடிப்புடன் வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெற்றது இவன் வேற மாதிரி. 2014 திருப்பதி பிரதர்ஸின் வின்னிங் இயர். தங்களுக்கென ஒரு அடையாளம் தேடி தங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற உழைக்க துடிக்கும் 4 ஆதரவற்ற பசங்களின் ஆவேச பாய்ச்சலை அட்டகாசமாக பதிவு செய்த படம். கோலிசோடா. நாம் மறந்து போன தாத்தா பேரன் பாசப்பிணைப்பை பொழுதுபோக்கு அம்சங்களோடு கச்சிதமாக பிணைத்து அக்கறையோடு சொன்ன மஞ்சப்பை. ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்திருக்கணும். புதுமையான களம். Money is always ultimate. நேர்த்தியான நடிப்பு என ஒவ்வொரு காட்சியும் வசனமும் பட்டாசாக வெடித்தது. இந்த ஒயிட் நோயிட்ட போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்ததுல. அனைவருக்கும் பாடம் சொன்ன தவிர்க்க முடியாத வேட்டை இந்த சதுரங்க வேட்டை. சூர்யாவோடு இயக்குனர் லிங்குசாமி முதன்முறையாக இணைந்த அஞ்சால். பாம்பே உனக்கு தானே எழுதி வச்சிருக்கா, என்ன பயமுறுத்துறியா? தெம்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன், அவன் அவனுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டே இருப்பான். உலகமெங்கும் 1400 தியேட்டர்களில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. துரோகத்தை துரோகத்தால தாண்டா அழிக்கணும். தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த முன்னணி சினிமா தயாரிப்பு நிறுவனமாக உயர்ந்திருக்கும் திருப்பதி பிரதர்ஸின் அடுத்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு. உத்தம வில்லன் அபாரமான திறமைகளின் சங்கமம். கமல் அதிர வைக்கும் ஆர்வத்துடன் ஆர்ப்பரித்து வருகிறான் உத்தம வில்லன். இது தமிழ் சினிமாவின் அடுத்த கட்டம்.